வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பொதுவாக பத்திரப்பதிவுத்துறையில் சார்பதிவாளராக பணியாற்றக்கூடிய நபர் ஒரு 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து போர்ஜரியில் ஈடுபட்டது வந்து விசாரணையில் தெரிய வருகிறது. அந்த நபர் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ளது கன்னிவாக்கம் என்ற கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி லெதர்ஸ் நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில், அதாவது 25 ஏக்கர் 91 சென்ட் நிலம் இருந்து வந்துள்ளது. அந்த நிலத்தில் வந்து பொதுவாக 20 ஏக்கர் சம்பந்தமான பிரச்சனை வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டது. எஞ்சியுள்ள 5 ஏக்கர் 21 சென்ட் சம்பந்தமான பிரச்சனை, அந்த நிலத்தினுடைய ஆவணங்களை உறுதிப்படுத்துவது குறித்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அந்த செஞ்சுரி நெதர்ஸ் நிறுவனம் வந்து பொது அதிகார ஆவணம், அதாவது பவர் ஆஃப் அட்டானி டாக்குமெண்ட் ஏற்படுத்தியது போன்று ஆவணங்களை தயார் செய்து அந்த 5 ஏக்கர் 21 சென்ட் மதிப்புள்ள இடம், அதற்கு வந்து 250 கோடி மதிப்பு மார்க்கெட் மதிப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா போர்ஜரியான முறையில் 5 கிரயப்பத்திரங்களை தயார் செய்து 5 வெவ்வேறு நபர்கள் பெயர்களில் பதிவு செய்து திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. இது சம்பந்தமாக செஞ்சுரி லெதர்ஸ் நிறுவனம் வந்து இந்த பத்திரப்பதிவுத்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் மனு தாக்கல் செய்கிறார்கள். அந்த புகார் மனுவை விசாரித்த பத்திரப்பதிவுத்துறை இதில் வந்து மாவட்ட பதிவாளர் மற்றும் திருப்போரூர் சார்பதிவாளர் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஊழியர்கள் 2 பேர்கள் வந்து இந்த முறைகேட்டில் வந்து இணைந்து செயல்பட்டதாக விசாரணையில் தெரிய வருகிறது. தொடர் விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர் சார்பதிவாளர் கணேசன் என்ற 33 வயது நபர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக, அவரை வந்து சஸ்பெண்ட் செய்ததாகவும் அவரோடு இணைந்து பணியாற்றிய 2 ஊழியர்களையும் சஸ்பெண்ட் செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து முறைகேடு செய்துள்ளதனால அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய சார்பதிவாளருக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் லஞ்சப்பணமாக கைமாறியுள்ளதாக விசாரணையில் தெரிய வருகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கின்ற போது அந்த கணேசன் என்ற 33 வயதுடைய சார்பதிவாளர் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் வந்து குடும்பத்தோடு வசித்து வருவதாக தெரிய வருகிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு 20க்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும், உடனடியாக 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக சேர்த்ததாகவும், அங்கே இருக்கக்கூடிய திருமங்கலம் போலீஸார் வந்து இதிலிருந்து விசாரணை செய்து வருவதாகவும் தெரிய வருகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து பத்திரப்பதிவுத்துறையில் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பொதுவாக ஒரு சார்பதிவாளர் வந்து முறைகேட்டில் போலியான ஆவணங்களை வந்து பதிவு செய்தாலும் நம்ம வந்து மாவட்ட பதிவாளரிடம் அதை வந்து புகார் மனு தாக்கல் செய்யலாம். ஆனால் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா மாவட்ட பதிவாளரும் சேர்ந்து இந்த சார்பதிவாளரோடு இணைந்து அவரோடு இணைந்த 2 சார்பதிவக ஊழியர்களும் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அதனால் வந்து உயரதிகாரிகளிடம் வந்து புகார் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்பதிவாளருக்கு 33 வயதாகின்ற ஒரு சூழ்நிலை, இளைய தலைமுறையை சார்ந்தவராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அதிகார பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இது போன்ற முறைகேட்டில் ஈடுபடுவது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயம் வந்து வளர்ச்சி பெற்று வருகிறது, ஒரு படித்த ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற மனநிலை போக்கில் இது போன்ற முறைகேட்டில் ஈடுபடுவது வந்து தெரிய வருகிறது. இது வந்து சமூக மேம்பாட்டிற்கு எவ்வகையிலும் பயனுடையதாக இருக்காது, சமூக தீங்கிற்குத்தான் வந்து வழிவகுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் இன்னும் கடுமையான விதிமுறைகளை வந்து உருவாக்கி அந்த விதிமுறைகள் அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு சார்பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் அதிகாரிகள் வந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இது போன்ற முறைகேடுகளை கூடுமான வரை குறைப்பதற்கு அரசு வந்து முயற்சிக்க வேண்டும், போதிய வல்லுநர்களை வைத்து முயற்சிக்க வேண்டும். மேலும் இந்த பத்திரப்பதிவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா
ஆடிட் பிரிவில் வந்து அதிகாரிகள் இருக்கிறார்கள், தணிக்கை பிரிவு என்று சொல்லக்கூடியது. அவர்கள் வந்து சார் பதிவகங்களில் வந்து தணிக்கை செய்கிறார்கள், அங்கே நடக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை வந்து ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அது வந்து சட்டப்படி அதற்கு மேற்படி நடவடிக்கை எடுப்பது கிடையாது. என்ன காரணம்னா, இந்த ஆடிட் அதிகாரிகளோடும் அந்த சார் பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அங்கே நடந்து இருக்கின்ற முறைகேட்டுக்கு தேவையான மறுபயனை வந்து இந்த ஆடிட் அதிகாரிகள், தணிக்கை அதிகாரிகள் சார் பதிவாளர்களிடமோ மாவட்ட பதிவாளர்களோ பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையை அங்கேயே முடித்து விடுகிறார்கள். இதுதான் வந்து நமக்கு தெரிய வருவதாக இருக்கிறது, இந்த காணொளி மூலம் மக்களுக்கு சொல்வதாக இருக்கிறது. ஆகவே பத்திரப்பதிவுத்துறை அதுபோன்று நாளுக்கு நாள் வந்து மோசடியான பத்திரங்கள், போர்ஜரியான பத்திரங்களை பதிவு செய்வதில் முனைப்பு காட்டுகிறது. என்ன காரணம்னா, அதாவது சட்டப்படியான ஒரு பத்திரம் பதிவு செய்திருந்தால் நேரடியாக அரசுக்கு தான் வந்து முத்திரை கட்டணம் வந்து செலுத்தி விடுவார்கள். இதனால் வந்து சார் பதிவாளர்களுக்கோ மாவட்ட பதிவாளருக்கோ பத்திரப்பதிவுத்துறையில் பணியாற்றக்கூடிய இதர ஊழியர்களுக்கோ எந்தவித மறுபயனும் கிடைக்காது. அப்போ வந்து முறைகேடான பத்திரம் பதிவு செஞ்சால் உடனடியான லஞ்சப்பணம் மறுபயன் வந்து அதிக அளவில் கைமாறி விடுகிறது. அதற்கு வந்து அதற்காகத்தான் வந்து இந்த பத்திரப்பதிவுத்துறையில் முறைகேடான பத்திரங்கள் பதிவு செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் என்பதை நாம் வந்து இந்த காணொலியின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது சம்பந்தமான வழக்குகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது இது வழக்கு பதிவேட்டு புள்ளி விவரப்படி நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே நண்பர்களே, உங்களுடைய சொத்துக்களை வந்து அன்றாடம் நீங்கள் வில்லங்கம் வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ரிஜினேட் என்று சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வெப்சைட்டு வந்து இருக்குது, அதை வந்து நீங்கள் செல்ஃபோனிலே உங்களுடைய சொத்துக்களுக்கு உண்டான வில்லங்களை வந்து சரிபார்த்து கொள்ளலாம். ஏன்னா உங்களுடைய நிலத்தை உங்களது அனுமதி இல்லாமல் உங்களது பெயரில் வேறு நபர்களை வைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர்கள் முறைகேடான பத்திரங்கள், அதாவது விற்பனை பத்திரம், அடமான பத்திரம், கிரைய அக்ரிமெண்ட் பத்திரம் உள்ளிட்டவைகளை பதிவு செய்வதற்கான சூழல் வந்து எந்த நேரத்திலும் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இரு முறையோ உங்களுடைய சொத்துக்களை வந்து நீங்கள் சரிபார்த்து வில்லங்கம் சரிபார்க்க வேண்டும். அதுபோன்று உங்களுடைய பட்டாவையும் அது சம்பந்தமான வரைபடங்களையும் அவ்வப்போது அந்தந்த வெப்சைட்லேயே வந்து செல்ஃபோன்லேயே பார்த்துக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது, அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதில் எதுவும் குறைபாடுகள், மாற்றங்கள், முறைகேடுகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து புகார் மனு தாக்கல் செய்து அதை தேவை ஏற்பட்டால் வழக்கு தாக்கல் செய்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் நீங்கள் உடனடியான நடவடிக்கை எடுத்தால் தான் உங்களுடைய சொத்துக்களை வந்து உங்களுடைய உடைமைகளை உங்களது பாதுகாப்பில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். ஆகவே நண்பர்களே, சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கு துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. நாங்கள் அதற்குண்டான பதில்கள் அல்லது உடனுக்குடனான வீடியோக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.